இந்த நாளிலும் பெண்களாக கூடி தேவனை ஆராதிக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். உலகம் முழுவதும் கடந்த நாட்களிலே இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே என்று கொண்டாடினார்கள். பெண்களை இந்த உலகத்திலே உயர் ஸ்தானத்திலே வைக்க வேண்டும் என்று உலகத்தார் விரும்புவதற்கு முன்பாகவே தேவன் நம்மை விசேஷமானவர்களாய் அழைத்து விட்டார். அதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த நேரத்திலும் அப்பா உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆண்டு கொண்டு வழி நடத்தட்டும். எல்லா சத்ருவின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் முறித்து போடுகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் எங்கள் பாடல் ஆராதனை எல்லாம் உமக்கு உகந்ததா இருப்பதாக, எங்கள் ஜபங்களை கேட்டு நீர் பதில் கொடுப்பீராக. இப்பொழுதும் கர்த்தாவே எங்களுடைய நீர் எங்களோடு ஒவ்வொருவரோடும் பேசும். இதை பிற்பாடு பார்க்கிறவர்களும் லைவாய் பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய வார்த்தை பேசுவதாக, ஆராதனையின் வேளையிலேயே விடுதலை உண்டாகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே, ஆமென். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம் என்கிற பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நமக்கு முன்பாக இயேசு ராஜா செல்கிறார். கோணலானவைகளை அவர் செவ்வையாக்குகிற தேவன். எவ்வளவு பிரச்சனை போராட்டம் வந்தாலும் அதன் மத்தியிலே நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன். ஜெயம் நமக்கு. ஹலேலூயா.
ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் ஏற்கனவே ஜெயத்தை நமக்காக சம்பாதித்து விட்ட தேவன். ஹல்லேலூயா. யோர்தானை போல வெள்ளம் வந்தாலும் அதன் மத்தியில் நம்மை நடந்து போக செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர் பாதம் பணிவோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. உம் பாதம் பணிந்தேன், எல்லாரும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன் இயேசையா, உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஃபாதர். உம் பாதம் பணிந்தேன், எல்லாரும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன் இயேசையா, உந்த அன்பு உள்ளம் பொங்குதே இயேசையா. களை நறுக்கி ஆண்டவரே, களை பிடுங்கி, கிளை நறுக்கி, களை பிடுங்கி எங்களை சுத்தம் செய்வீரா. எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்களை சுத்திகரித்து அதிக கனி கொடுக்கும்படியாக ஒரு புதிய அபிஷேகத்தினால் எங்களை நிறைத்து புதிய பாதையிலே எங்களை நீர் வழி நடத்துவீராக கர்த்தாவே. ஏனென்றால் நீதான் எங்கள் நம்பிக்கை. எத்தனை பேர் சொல்றீங்க, என் தேவன் தான் என் நம்பிக்கை, கர்த்தரையே நான் நம்பிக்கொண்டு இருக்கிறேன், முற்றிலுமாய் அவர்தான் என்னை வழி நடத்த வேண்டும், அவரிடத்திலே நான் என் காரியங்களை அர்ப்பணித்து விட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நான் நீரே என் நம்பிக்கை, நீரே என் புகலிடம், நீரே என் கோட்டை, நீரே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றுக்குமான தேவன். ஹல்லேலூயா. உம்மிடத்திலிருந்துதான் ஆசீர்வாதங்கள் வருகிறது. விசுவாசத்தோட சொல்லி ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரா, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரா. Let's go.
நமது புகலிடம் அவர், நமது கோட்டை அவர், நம் ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய அடைக்கல பட்டணம் அவர். அவர்தான் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். எல்லாரும் எழும்பி நின்று கரங்களை உயர்த்தி தேவனை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஒருவரே எங்கள் நம்பிக்கைக்குரியவர். ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷன் நம்பப்படுவதற்கு எம்மாத்திரம் என்று சொன்னீரேப்பா. ஆம் ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கைக்குரியவர் நீர் மாத்திரம்தான் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எத்தனை நன்மைகளை எங்கள் வாழ்க்கையிலே செய்தீரப்பா ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. கோடா கோடி, கோடா கோடி ஸ்தோத்திரம், துதிகளை ஏறெடுக்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வான தூத சேனைகள் போற்றும் கர்த்தர், நீர் பரிசுத்தர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமை துதிக்கிறோம் அப்பா, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம் அப்பா. எத்தனை நன்மைகளை எங்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கிறீர், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே அப்பா. ராஜா, உமை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் உண்மை அறியாதிருந்த போதும் நீர் எங்களை அறிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றினீரே. ஹல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியம். இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்களுக்கு கிடைக்காத சாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உமை அறிகிற அறிவை எங்களுக்கு தந்தீரே. உமக்கு நன்றி அப்பா. உமை ஆராதிக்கவே எங்களுக்கு கர்த்தர் ஜீவன் தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீர் ஒருவரே ஆராதிக்கப்படத்தக்க தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வாக்கின்படி உமை நம்பி இருப்பவர்களை நீர் ஒரு நாளும் வெட்கப்படுத்துவதில்லை ஆண்டவரே. உமை நம்பி இருப்பவர்களை நீர் ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொன்னது போல அப்பா, நாங்களும் கர்த்தாவே உமைத்தான் எங்கள் முன்பாக வைத்திருக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே எல்லாவற்றையும் செய்வதற்கு நீர் போதுமான தேவன் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. எல்ஷடா, எங்கள் துணை நீர் அப்பா. எல்ரோயி, நீர் எங்களை காண்கின்ற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு எத்தனை நாமங்கள் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நாமம் பெரியது. நீர் வல்லமை உள்ள தேவன், நீர் பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ராஜா. கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்க ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது. இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் எங்களை நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி அப்பா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்களுடைய அன்பு மாறி போகலாம், ஆண்டவரே உம்முடைய அன்பு மாறாதது. உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய கிருபை பெரியது கர்த்தாவே.
ஹாலலூயா ஹாலலூயா உமக்கு நன்றி. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, பதினாயிரங்களில் சிறந்தவரே, உமை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இம்மட்டும் உதவினை எபினேசரே, இனியும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர். ஹாலலூயா ஹாலலூயா உமை நன்றியோடு 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 உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. ஹாலலூயா நன்றி 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 ராஜா. அப்பா நீங்க எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, கோடா கோடி ஸ்தோத்திரம் துதிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு துதி சொல்லுகிறோம். ஓ ரபா லஹாஷாபா ரபா ஓரியாந்தர நமரிகாலவா ருஹாலபா, நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்கள் எல்லா பிரச்சனை போராட்டங்களையும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் போய்விடும் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும். அதுபோல நீர் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் ஆண்டவரே மாறிவிடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா நன்றி நன்றி. வார்த்தையில் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாத தேவன், உமக்கு நன்றி நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், கோடா கோடி கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓரி பாலா ஷபா ரபா ரபா ஓரி ஆந்தூரா நமரபா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே நீர் எங்களை நினைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் நீ சொல்லுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் எவ்வளவு காரியங்களை எங்களுடைய சுய பலத்தால் எங்களுடைய சுய முயற்சியால் செய்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் நீர் என்ன செய்ய நினைக்கிறீரோ அதுதான் நிறைவேறும் ஆண்டவரே. தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. ஹல்லேலூயா நன்றி 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 ராஜா. யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். யெகோவா நிசி, எங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் கொடுக்கிற தேவன். யெகோவா ஷம்மா, எங்களோடு கூட இருக்கிறவர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எடுத்து கட்டுவிப்பேன் என்று சொன்னது போல இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் கர்த்தாவே ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையிலே விழுந்து போன நிலைமையில இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் நீர் கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். சோர்ந்து போயிருக்கிற அவர்களை கர்த்தர் நீர் பலப்படுத்தி உற்சாகப்படுத்துவீராக ராஜா. உம்முடைய பலத்தினால் இடை கட்டுங்க கர்த்தாவே. அவர்களுக்கு கர்த்தர் தாமே ராஜா ஆறுதலையும் சமாதானத்தின் வருவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி ராஜா. ஒருவேளை கர்த்தாவே உம்முடைய அன்பிலிருந்து பிரிந்து போய் வாழ்ந்திருந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே உம்முடைய அன்பின் கயிறினால் அவர்களை உன் பக்கமாய் இழுத்து கொள்ளுங்கப்பா இழுத்து கொள்ளுங்கப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை ஒருவேளை நாங்கள் செய்திருந்தால் மன்னித்து எங்களை மீண்டுமாய் உம்மிடத்திலே சேர்த்து கொள்ளுங்க. நாங்களும் எங்களை முழுவதுமாய் இந்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு விசை கூட எங்களை கர்த்தர் நினைத்தருளி எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கப்பா. நன்றியோடுமை துதிக்கிறோம் நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் குயவன் அப்பா. உம்முடைய கரத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கழிமண்ணாகிய எங்களை நீர் உடைத்து உருவாக்குவீராக ராஜா. உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கு நன்றி நன்றி அப்பா. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நீர் உறவானீர், நீங்க எல்லா தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன் நான்?
நன்றி ஆண்டவரே, நீங்க எங்களை நினைச்சாதான் ஆண்டவரே ஆசீர்வாதம். எங்களை நீங்க நினைங்க ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் உம்மை விட்டு தூரம் போயிருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய அன்பினால் எங்களை உம் பக்கமா இழுத்து கொள்ளுங்கப்பா. உமக்கு ஒருவேளை நாங்கள் கீழ்ப்படியாமல் செய்யதேனும் செய்திருந்தால் எங்களை மன்னித்து மீண்டுமாய் இடத்துல எங்களை இழுத்து கொள்ளுங்கப்பா. ஆம் ஆண்டவரே, நீர் எங்களை இழுத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா வேண்டாத காரியங்களெல்லாம் இந்த நாளிலே நீக்கி போட்டு உம்மண்டையிலே எங்களை சேர்த்து கொள்ளுங்கப்பா. உம்மண்டையிலே எங்களை சேர்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஹலலூயா, ஹலலூயா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏலோகே, நான் உம்மை துதிப்பேன். ஏலோகே, நான் உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோகே, நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே, நான் உம்மை துதிப்பேன். ஆம் ஆண்டவரே, அப்பா கர்த்தாவே, இந்த நாளிலும் எதையெல்லாம் இழந்த நிலைமையில இருக்கிறார்களோ அதையெல்லாம் கர்த்தருடைய வாழ்க்கையிலே இரட்டிப்பாய் தருவீராக. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னபடி, உங்கள் வெட்சத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று சொன்னபடி, ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எதையெல்லாம் இழந்து போயிருக்கிறார்களோ எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் தந்தவர்களை ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஏனெனில் அவர்கள் உம்மை நம்பி வந்திரு படியினால் அவர்கள் வெட்கப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வாக்கின்படி அவளை நடத்துவீராகப்பா. நீர் ஒருவரே அவர்கள் வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறோம், நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஜீசஸ்
ஸ்தோத்திரம். தேவனை நாம் ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த நேரத்திலே நம்முடைய சபை விசுவாசிகளுடைய குடும்பங்களிலே நல்ல சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் முகங்களை பிரகாசிப்பிக்கிற தேவன், எங்களுக்கு நன்மைகளை செய்கிற தேவன், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான கர்த்தர், உம்முடைய கரத்திலே எங்களை நாங்கள் அர்ப்பணித்து இருக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் பரவி கொண்டிருக்கிற வியாதிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக. கர்த்தாவே, நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த நேரத்திலே ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து இந்த நாளை நாம் முடிக்கலாம், இந்த ஆராதனை நாம் முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:8-9 நாம் பார்க்கும் பொழுது, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை என்று பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். நமக்கு இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன? 1 கொரிந்தியர் 15:57 அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த இடத்திலே பவுலப்போஸ்தலன் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதே வேளையிலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் தான் என்றாலும் அந்த இடத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எப்பக்கத்திலும் நாங்க நெருக்கப்படுறோம், ஆனா நாங்க என்ன செய்வது இல்லை, ஒடுங்கி போவது இல்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது. இப்போ பவுலப்போஸ்தலன் ஏதோ எல்லாவற்றிலும் ரொம்ப சிறப்பா வெற்றியா நிம்மதியா சந்தோஷமாக வாழ்ந்ததாக எழுதப்படவில்லை. அவருக்கு பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது, நெருக்கம் வந்தது, கைவிடப்படுகிற சூழ்நிலைகள் வந்தது. இதுல மாத்திரம் அல்ல, 1 கொரிந்தியர் 12 நாம் பார்க்கும் பொழுது மிலாறுகளால் அடிக்கப்பட்ட இப்படி பல விதமான துன்பங்க, பசியா இருந்தேன், நிர்வாணியா இருந்தேன், நான் நாசமோசத்துல இருந்தேன், நான் மரணத்துல இருந்தேன், இப்படி பல காரியங்களை அவர் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அப்படி இருந்தாலும் அவர் என்ன சொல்லுகிறார்? எல்லாவற்றிலும் என்னை வெற்றி சிறக்க பண்ணின தேவன், ஹலேலூயா, ஜெயம் கொடுத்த தேவன், அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே ஸ்மூதா போய் வெற்றி நமக்கு, அப்படி அல்ல. பலவிதமான சோதனை, பிரச்சனை, ஆபத்துகள் எல்லாம் நிறைந்த வாழ்க்கை தான், ஏன்னா இயற்கையான வாழ்க்கை அது. ஆனால் அப்படி இருந்தாலும் அவைகளின் மத்தியிலே தேவன் நமக்கு வெற்றி கொடுக்கின்றார். அப்ப எப்படி இந்த வெற்றியை பவுலப்போஸ்தலன் சுதந்திரித்துக் கொண்டார் என்று நாம் பார்க்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது 7 வசனத்திலே, எங்களுக்குள்ளே நாங்கள் ஒரு பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். அது என்ன அந்த பொக்கிஷம்? தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பொக்கிஷமாக எங்களுக்குள்ளே நாங்கள் வைத்திருக்கிறோம். நாங்கள் இயேசுவினால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். ஆகவே எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவைகள் எல்லாம் எங்களுக்கு என்னவாக மாறுகிறது? ஒரு வெற்றியை தான் கொடுக்கிறதே தவிர எங்களுக்கு சோர்வையோ நெருக்கத்தையோ கைவிடப்பட்ட நிலைமையோ எங்களுக்கு கொடுப்பது இல்லை. இப்படி அப்படியே வாசிக்கிட்டே போனோம்னா 13 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். இரண்டாவது, அவரால் எப்படி எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டு நான் ஒடுங்கி போறது இல்லைன்னு சொல்ல முடிகிறது, எல்லாவற்றிலும் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று எப்படி சொல்ல முடிகிறது? அவருக்குள்ளே என்ன இருக்கு? ஒரு விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசம் இருப்பதினாலே அவர் தைரியமாய் சொல்லுகிறார், நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டோ ஒடுங்கி போகுது. நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது? நமக்குள்ள எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது?
என்ன நடந்தாலும் என் தேவன் என்னை ஜெயம் கொடுக்கிறவர், என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் என்ற விசுவாசத்துல நாம் உறுதியாக இருப்போம். அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம் அவர் என்ன சொல்லுகின்றார். 16 வசனத்திலே, நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. ஏன் அவருக்கு பிரச்சனை வருது, போராட்டம் வருது, எல்லாம் வருது, ஆனாலும் நாங்க என்ன செய்யறது இல்ல, சோர்ந்து போகிறது இல்லை. ஏனென்றால் எங்கள் புறம்பான மனுஷன்லதான் நாங்க வேதனைப்படுகிறோம், உள்ளான மனுஷன்ல என்ன ஆடுறோமா, புதிதாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இப்போ உள்ளான மனுஷனை நான் ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொள்ள வேண்டும். விசுவாசத்தை பேசுவது மாத்திரம்ல, என் உள்ளான மனுஷன் ஆவியிலே வல்லமையாய் பலப்பட வேண்டும். அடுத்தது இன்னொன்று முக்கியமா அவர் சொல்லுகிறார், 17 வசனத்திலே, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். அப்போ அவருக்கு வர உபத்திரவங்களை அவர் எப்படி பார்க்கிறார், இது லேசான உபத்திரம். நம்ம எப்படி நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்களை பார்க்கிறோம், ஒரு பெரிய பாரமாக நாம் அதை யோசிக்கின்றோம். ஆனா பவுலப்போஸ்தலன் எல்லாவற்றிலையும் நான் வெற்றியா வாழ்றேன் எப்படி சொல்ல முடிகிறது என்றால், அந்த பிரச்சனைகள் போராட்டங்களை அவர் எப்படி பார்க்கின்றார், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரம். So he compares victory with the problem. பிரச்சனையை வைக்கிறார் ஒரு தட்டுல, அதன் நிமித்தமா வரக்கூடிய ஒரு வெற்றிய ஒரு அடுத்த தட்டுல வைக்கிறாரு. இதுல என்ன சொல்றார்னா, லேசானது உபத்திரவம், ஆனா என்னுடைய ரிவார்டு, அதுக்காக நான் பெறப்போகிற பரிசு பெரிதாக இருக்கு. அவருடைய பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்க. இல்ல, நம்ம இப்படி பார்க்க கற்றுக்கொண்டோம் என்றால் நம்மால நிச்சயமாகவே எல்லா சூழ்நிலைகளிலும் வெற்றியா இருக்க முடியும். நீங்க யோசிக்கலாம், பவுல் ஒரு ஆணாக இருந்தார், பவுல் அப்போஸ்தலன் ஒரு ஊழியக்காரரா இருந்தார், ஆகவே அவருக்குள்ளே இப்படி இருந்தது என்று யோசிக்கலாம். நீங்க யோசித்து நீங்க பாருங்க, அபிகாயில் என்று ஒரு பெண் இருந்தார், அவளை குறித்து எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியுமா, 1 சாமுவேல் 25 அபிகாயில் என்கிற ஒரு பெண்ணை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அவள் ஃபேஸ் பண்ண பிரச்சனை என்ன, நம்ம என்ன பிரச்சனை வழியா போறோமோ அப்படி பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான் அவளுக்கும் இருக்கிறது. நீங்க பாருங்க 3 வசனத்திலே, 1 சாமுவேல் 25:3, மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தால் அந்த புருஷனோ முரடனும் உராகிரதனுமாய் இருந்தான், அவன் காலேபுடைய சந்ததியான். நாபால் தன் ஆடுகளை மயில் கத்திருக்கிற செய்தியை வனாந்திரத்திலே இருக்கிற தாவீது கேட்டான். சரி, போதும். இந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம், நாபால் என்ற ஒரு மனிதன், அவன் நல்ல பணக்காரன், அவனுக்கு நிறைய ஆடுகள் இருக்கிறது, நிறைய மேய்ப்பர்களை வைத்து கொண்டு ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற மனிதன். அவன் மனைவி ஆகிய அபிகாயில், அந்த அபிகாயில் என்கிற பெண் மிகவும் அழகான பெண், புத்திசாலியான பெண். ஆனால் இந்த நாபாலை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, முரடனும் துராக்கிருதனுமாய் இருந்தான். அவனை பற்றி எங்கெல்லாம் வாசிக்கிறோமோ அங்கெல்லாம் அவனை குறித்து மோசமான கேரக்டர் தான் சொல்லப்படுகிறது. அப்போ அபிகாயில் வீட்டுல இருக்கிற கணவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், முரடன் துராக்கிருதன் இப்படிலாம் இருக்கிறார். இவன் அழகான பெண், இவன் நல்ல புத்திசாலியான பெண், ஆனா அவளுக்கு அமைந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்னு பாருங்க. இவன் சரி குடும்பத்துலதான் பிரச்சனை பண்றான்னு பார்த்தா, இந்த சரித்திரத்தை நாம் வாசிக்கும் பொழுது இவன் எங்க போறான், கர்மேல் பர்வதத்துக்கு தன் ஆடுகளுக்கு மயிர் கத்தரிப்பதற்காக போகிறான். அப்போ அங்க இருந்த தாவீது தன்னுடைய மனுஷரில் 10 அனுப்பி எனக்கு உணவு கொடு. ஏன் உணவு அங்க கேட்க முடியும்னா, இந்த மாதிரி மயிர் கத்தரிக்க போகிறவர்கள் விருந்து செய்வார்கள் அங்க இருக்க எல்லாருக்கும், அவங்களுடைய வேலைக்காரர்களுக்கு, அவர்களுக்கு உதவியா இருந்தவர்களுக்கு என்ன செய்வாங்க, விருந்து செய்து கொடுப்பாங்க. அது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி அவங்களுக்கு. அதனால்தான் தாவீது, நான் உங்களுடைய ஆடுகளை நான் பாதுகாத்தேன், உங்க மேய்ப்பர்கள் என்னோட இருந்தாங்க, நாங்கெல்லாம் ஒரு ஒற்றுமையா இருந்து நல்லா நாங்க ஆடுகளை மேய்த்து பாதுகாத்தோம், எங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் உங்க விருந்துல இருந்து கொடுத்தனும். அது வந்து அந்த நாட்களில் இருந்த நடைமுறை பழக்கம். அதற்கு அவன் என்ன சொல்றான் நீங்க பாருங்களேன்,
பதினோராம் வசனம் பத்தாம் வசனத்துல இருந்து வாசிக்கலாம். தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரத்யுத்தரமாக தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன். தாவீது என்பவன் யார்? அடுத்த கேள்வி, ஈசாயின் குமாரன் யார்? தாவீது யாருன்னு அவனுக்கு ஏற்கனவே தெரியுதுன்னு அர்த்தம். ஈசாயின் குமாரன். ஓகே. தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. அப்ப தாவீது யார், யாரிடத்துக்கு தப்பித்து அவன் ஓடுகிறான், இதெல்லாம் யாருக்கு தெரியும்? நாபாலுக்கு தெரிகிறது. அவன் கேக்குற முதல் கேள்வி, தாவீது யார், ஈசாயின் மகன் யார். அடுத்தது தாவீதை குறித்து அவதூறான வார்த்தைகளை அவன் பேசுகிறான். அந்த சம்பவம் தெரிந்த எல்லாருக்குமே தெரியும், சவுல் அநியாயமாய் தாவீதை கொல்ல நினைக்கிறான். தாவீது அவன் கையில் அகப்படாதபடி தன்னை ஒழித்துக் கொள்வதற்காக அந்தந்த பட்டணங்கள், கெபிகள், இப்படி மலைப்பாங்கான இடங்களுக்கு போய்கொண்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாபால் இங்க பேசுறத வைத்து நாம் என்ன புரிந்து கொள்ள முடிகிறது? அவனுக்கு தாவீதை குறித்து எல்லாம் தெரியும். ஆனால் தாவீதை மரியாதை குறைவாக, அவதூறாக பேசுகிற ஒரு மனுஷன். குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்ட்டு வெளியே போயிருக்கிற இடத்துலயும் அவன் நாபால் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான், பம்பை விலைக்கு வாங்குகிறவனாக இருக்கின்றான். இதுதான் அபிகாயிலுடைய சூழ்நிலை. அப்புறம் இன்ன இடத்தார் என்று நான் அணியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ, அது பொய் தானே? நீ இவன் ஈசாயின் மகன் தெரியும், சவுல் இடத்திலிருந்து ஓடி போகிறான்னு தெரியும், இன்ன இடத்தான் என்று தெரியாதவனுக்கு நான் எப்படி கொடுப்பேன்? வீணான வம்பு நிறைந்த வார்த்தைகளை பேசி பிரச்சனைகளை பெரிதாக்க கூடிய ஒரு கணவர் தான் அபிகாயிலுடைய கணவர். வீட்டுக்குள்ள பிரச்சனை பண்றவர் அல்ல, வேலைக்காரன்கள் மத்தியில பிரச்சனை பண்றவர் அல்ல, வெளியிலும் பிரச்சனை பண்ணுகிறது. எப்படி இந்த அபிகாயில் நெருக்கப்பட்டிருப்பான் பாருங்க. அபிகாயில் இந்த விஷயத்த கேட்ட உடனே தன் கணவரை போய் கன்ஃபிரண்ட் கூட அவளால பண்ண முடியல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மனிதன், அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை மிகுந்த ஒரு சூழ்நிலையில் தான் அபிகாயில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். எப்பக்கமும் அவன் நெருக்கப்படுறா. புரியுதா? பெண்ணாக இருந்து, குடும்பத்தில் தலைவியாக இருந்து, அநேக வேலைக்காரர்களை வைத்து வேலை வாங்கி கொண்டு இருக்கிற அந்த பெண் எப்பக்கமும் நெருக்கப்படுகிறாள். ஆனால் அவள் தன்னுடைய பிரச்சனையை அழகாக மேற்கொள்வதை நாம் பார்க்கின்றோம். எதனால அவ அப்படி மேற்கொள்றா அப்படின்னா, பிரச்சனைக்கு காரணமானவைகளை அவ பார்த்து கொண்டு இருக்கவில்லை. என் கணவர் மோசமானவர், என் கணவர் ரொம்ப துராக்கிருதமான மனுஷர், ஊர்வம்ப வாங்குறவர், அதை அவள் யோசிக்கவில்லை. இந்த பிரச்சனைக்கு நான் எப்படி ஒரு தீர்வை காண வேண்டும் அவ யோசிக்கிறா பாருங்க. அவ தீவிரமா அவளை குறித்து சொல்லப்படுறதுலாம் நம்ம டீடைல்டா வாசிக்கும் பொழுது, தீவிரமா என்ன செய்யறாளா? புறப்பட்டு போகிறாள். சரியா? அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும், 2 துருத்தி திராட்சை ரசத்தையும், சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும், 5 படி வறுத்த பயிற்சி. 5 ஆடுனா எத்தனை கிலோ ஆடு பாத்துக்கோங்க. இதெல்லாம் அவங்க வீட்டுல இருக்கு, அந்த இடத்திலே விருந்திலே இருக்கிறது. இருக்கிற ஒரு ஃபூடை எடுத்து கொடுக்கிறதுக்கு கூட இந்த நாபால் என்ன செய்ய மாட்டேங்கிறான், ஞானம் உள்ளவனாய் நடப்பது இல்லை. ஆகவே இவன் என்ன செய்கிறான், தான் என்ன செய்ய வேண்டும்? இந்த பிரச்சனை லேசான பிரச்சனை. இந்த பிரச்சனையே நான் பார்த்து கொண்டிருந்தேன்னா எனக்கு முடிவு வராது. நான் பிரச்சனையை விட்டு விட்டு தீர்வுக்காக நான் பார்க்க போகிறேன். தீர்வை எப்படி செய்வது, தீர்வை எப்படி கொண்டு வருவது என்று நான் யோசிக்க போகிறேன். தன்னால் முடிந்ததை அவள் செய்தார், தன்னால் இயன்றதை அவள் செய்தார். அப்படி அவள் செய்ததின் நிமித்தமாக அன்றைக்கு அவள் காப்பாற்றப்பட்டார். அவளுடைய ஆடுகள் காப்பாற்றப்பட்டது, அவளுடைய வேலைக்காரர் காப்பாற்றப்பட்டார்கள். இது அப்புறமா போய் தன் கணவரிடத்திலே சொல்லி, இவ்வளவு ஞானமாய் அந்த பெண் நடக்கிறா பாருங்க. அப்புறமா போய் சொல்ற, அதை கேள்விப்பட்ட பின்பு அவனுக்கு என்ன வந்துருச்சு, வெறி பிடித்தாம கர்த்தர் நான் அந்த இதெல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா 37, பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து, ஐயோ இவ்வளவு பெரிய மிஸ்டேக்க நான் பண்ணிட்டேன்,
எப்பேற்பட்ட ஒரு மனுஷனை நான் எது அந்த அபிகாயில் பற்றி வாசிக்கும் பொழுது தீர்க்க தரிசனமா அவ வார்த்தைகளை she is speaking to her problem. என்னுடைய பிரச்சனை இதுதான், அதை மேற்கொள்ள முடியும், நீங்க என்னுடைய குடும்பத்தை என்ன செஞ்சிடாதீங்க, அழித்து விடாதீர்கள், இல்ல என்ன செய்ய வேண்டுமோ அதை நேர்த்தியாய் செய்து தன்னுடைய குடும்பத்தை வெற்றியாய் தன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை அவள் கொடுக்கிறதை பெற்றுக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பெண்களாகிய நாமும் சந்திக்கிறோம். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நம்ம வேதத்துல இருந்து எடுத்து சொல்ல முடியும் இல்லையா. அவர்கள் என்ன உள்ளான மனுஷன்ல வல்லமையா பலப்பட்டான்னு பவுல குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆனா பெண்களாகிய நம்மை குறித்து வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 3 அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய குணம் 4 1 பேதுரு 3:4 அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அப்ப உள்ளான மனுஷன் பவுலுக்கு வல்லமையாய் பலப்பட்டான். பெண்களுக்கு உள்ளான மனுஷன் பலப்படுறது எப்படி வெளிப்பாடு கிடைக்கும், இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த குணங்கள்ல நல்ல மாற்றம் வரும். என்னெல்லாம் குணம் இருக்குதா, அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி, இதெல்லாம் நமக்குள்ள டெவலப் ஆகும். இதுக்குதான் நம்ம எப்பக்கமும் என்ன செய்யப்படுகிறோம், நெருக்கப்படுகிறோம். இப்படி நெருக்கப்படும் பொழுது பரிசுத்த ஸ்திரீகள், கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்த ஸ்திரீகள், அப்படிதான் அங்க நம்ம அவங்களை குறித்து வாசிக்கின்றோம் இல்லையா. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகள் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ பூர்வத்துல தேவனிடத்துல நம்பிக்கையா இருந்தவங்க பரிசுத்தமா இருந்தவங்க, இதுதானே நமக்கு இன்னைக்கு தேவைப்படுகிறது. நாமும் இதைதானே யோசிக்கிறோம், தேவனிடத்துல நான் நம்பிக்கை வைக்கணும், நான் பரிசுத்தமா இருக்கணும். அப்படி இருக்கணும்னா உள்ளத்தில் இருக்கிற குணங்கள் மாறுவதற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். சும்மா பிரச்சனையே யோசித்து கொண்டு இல்லாதபடி, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரம். பிரச்சனையை குறித்த சரியான பார்வை நமக்கு இருக்கா, எப்பொழுதும் நம்ம கண்ணு பிரச்சனையே பார்த்துட்டு இருக்கா, அதை பார்த்துட்டு இருந்தா நமக்கு தீர்வு கிடைக்காது. நாம் அதை விட்டு விட்டு தீர்வை கொடுக்கக்கூடிய தேவனை நோக்கி பார்ப்போம், விசுவாசத்தை பிராக்டிஸ் பண்ணுவோம், கிரியையில காட்டுவோம், வார்த்தையில காட்டுவோம். அப்பொழுது பிரச்சனையும் தீரும், நம்முடைய உள்ளான குணங்கள் நன்றாக மாறும். அப்படி மாற மாற நம்முடைய முகத்தில் ஒரு பிரகாசம் வரும், நம்முடைய வாழ்க்கையின் நடத்தை மாறும். அங்க முதல் வசனத்துல போட்டிருக்கு பாருங்க, பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையினாலே போதனையின்றி போதிக்காமலே நம்முடைய நடக்கையினால நாம என்ன செய்ய முடியுமா, இப்படிப்பட்ட துராக்கிருதமான கணவர்களை நாம் ரட்சித்து கொள்ள முடியும். இது பாசிபிள், இது பைபிள்ல எழுதி இருந்துச்சுன்னா அது நடக்கும். அது நடக்காட்டினா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், எழுதி வைக்க மாட்டார். ஆகவே இதை நாம் புரிந்து கொள்வோம், என்ன எனக்கு இருக்கிற பிரச்சனை லேசானது, எனக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் பெரியவர். இது இந்த பார்வை நமக்குள்ள வரணும். நம்ம வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத வாழ்க்கைய நம் தேவன் நமக்கு ப்ராமிஸ் பண்ணல, ஆனா அதே சமயத்துல வெற்றியுள்ள வாழ்க்கைய ப்ராமிஸ் பண்ணிருக்கிறார், வாக்கு பண்ணிருக்கிறார். அப்ப அதை நாங்க எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும், அபிகாய் வாழ்க்கை, பவுல் வாழ்க்கை, உங்க வாழ்க்கையில எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் என்னத்தை கற்றுக்கொள்ளுகிறோம், முதலாவது என் இருதயத்துல தேவன் என்னை நிரப்பணும், ஆவியினாலும் வசனத்தினாலும் நான் நிரப்பப்படணும், பொக்கிஷம் எனக்குள்ள இருக்கணும். இரண்டாவது நான் விசுவாசித்து அதை பேசணும். மூன்றாவது என்னுடைய உள்ளான மனுஷன் பலப்பட்டு என் குணங்கள் மாறணும். நான்காவது பிரச்சனையை குறித்த சரியான பார்வை எனக்கு இருக்கணும். பிரச்சனை பெருசாக்கிட்டு ஆண்டவரை சின்னதாக்கிடாதீங்க, பிரச்சனைய பெருசாக்கிட்டு நம்முடைய விசுவாசத்தை சின்னதாக்கிடாதீங்க. பிரச்சனையே லேசான உபத்திரம், சொல்லுங்க, லேசான உபத்திரம்.
லேசான உபத்திரவம் இதை நிச்சயமாய் நான் மேற்கொள்வேன் என்று நாம் நடந்து போகும் பொழுது நாம் என்ன செய்ய மாட்டோம், சோர்ந்து போவது இல்லை. சோர்வு நமக்குள்ளே என்ன செய்யறது, வரவே வராது. சோ அவர் அவுட்லுக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஆட்டிடியூட் இஸ் இம்பார்ட்டன்ட் இல்லையா. உள்ளான குணம் நல்லா மாறணும். நான் ஒவ்வொரு பிரச்சனையும் அணுகும் பொழுது அதை எப்படி நான் பார்க்க போறேன், அது சின்னது என் தேவன் பெரியவர். எத்தனை பேர் அதை தீர்மானிக்கிறீங்க இன்னைக்கு, எந்த பிரச்சனை வந்தாலும் என் பிரச்சனை சின்னது, அதை சால்வ் பண்ணக்கூடிய என் தேவன் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் வெற்றியை கொடுப்பார். எங்களை நேசிக்கிற அருமை தாப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வார்த்தைகளின் படி நாங்கள் நடக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்கள் பிரச்சனைகளை லேசானவைகளாகவும் எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை விசுவாசம் தரிசனத்தை மேலானதாகவும் நாங்கள் நினைத்து உள்ளான மனுஷனை வல்லமையா பலப்பட்டு எங்கள் குணங்கள் எல்லாம் மாறி எங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் வெற்றியை சம்பாதித்துக் கொள்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே, காட் பிளெஸ் யூ. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.